ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் Everything you need to know. ஹலோ நண்பா, நீங்க உங்க ஸ்கூல் இல்லைனா காலேஜில் இந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் பீப்புளை பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க எப்பயுமே படிச்சுட்டே இருப்பாங்க, ஃப்ரீ பீரியட் பிடி பீரியட் எல்லா பீரியட்லேயும் எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணாமல் வெறும் ஸ்டடீஸ் ஸ்டடீஸ்னு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் கூட விளையாடாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து நீங்கள் எப்போ அவங்கள பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்க. ஸ்கூலில் இருக்க எல்லா காம்படிஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. ஆனால் படிக்க வேண்டிய டைமில் கரெக்டா படிச்சு எப்பயுமே கிளாஸ் டாப்பரா வந்துருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஒருத்தன் பார்த்தா எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணாம எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தான், ஆனா அவனை விட இவன் எப்படி மார்க் அதிகமா வாங்கினான்னு நம்மளை யோசிக்க வைப்பாங்க. இதே மாதிரிதான் இந்த புக்கோட ஆத்தர் கேல் நியூபோர்ட்டும் யோசிச்சு இந்த மாதிரி டாப்பர்ஸோட ஸ்டடி ஹேபிட்ஸ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச டாப்பர்ஸோட ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ் தான் ஹவு டு பிகம் அ ஸ்ட்ரைட் ஏ ஸ்டூடெண்ட்னு ஒரு புக்கா எழுதியிருக்காரு. அந்த புக்ல இருக்க சில ஸ்மார்ட் ஸ்டடி மெத்தட் ரொம்ப நேரம் உட்கார்ந்து படிச்சாலும் அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. ஒரு சூடோ வர்க்கர் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு டிவி போட்டுட்டு புக்கா திரும்பிட்டு இருப்பாங்க, இல்ல சாப்பிட்டுக்கிட்டே புக்கை வச்சு பாத்துட்டு இருப்பாங்க, இல்ல போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட என்வாயர்மெண்ட சுத்தமா படிக்கிறதுக்கு சூட்டபிளா இல்லாத மாதிரி மாத்திப்பாங்க. இதனால எவ்வளவு நேரம் உங்க புக்கை கையில வச்சுட்டு இருந்தாலும் எதையுமே கிளியராவே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சூடோ வர்க் பண்றதுனால அது யூஸ்லெஸ்ஸா மாறிடுது. இதுல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க புக்கை எடுத்து வச்சுக்கிட்டாலே நான் இவ்வளவு நேரம் படிச்சேன்னு அதை கணக்கு எடுத்துப்பாங்க. அவங்க சூட ஒர்க் தான் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதே இல்லை. நான் இவ்வளவு நேரம் படிச்சுட்டேன்னு அதை கணக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுனாலே சூட ஒர்க்கிங் தான். அவங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸும் இப்படிதான் படிப்பாங்கன்னு அசியூம் பண்ணிப்பாங்க. ஆனா ஸ்ட்ரைட் ஏ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி மெத்தட்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது டாப்பர்ஸோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா டீப் ஒர்க் பண்றது. அவங்களால கம்மி டைம்லே அதிகமா ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் புக்கை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காம ஒரு 1 hour புக் எடுத்து படிச்சாலும் அந்த 1 hour ஃபுல்லா புக்ல மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இதனால அந்த 1 hourல அவங்களால மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமா படிக்க முடியுது. ஒரு 1 hour படிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபோக்கஸ் லெவல் கம்மியாகும்னு அவங்களுக்கே தெரியும். இதனால ஒரு 15 to 20 minutes அப்புறமா ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஃபுல் ஃபோக்கஸோட டீப் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேல் நியூபோர்ட் வந்து அவரோட ஸ்டடி ரிலேட்டட் புக்ஸ்ல இந்த ஃபார்முலாவை ப்ரொவைட் பண்ணுவாரு. வர்க் அகம்ப்ளிஷ்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஸ்பெண்ட் இன்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ். அதாவது ஒரு புக்கை படிச்சு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஸ்பெண்ட் பண்ற டைமும் ஃபோக்கஸும் அதிகமா இருந்தாதான் சீக்கிரமா வர்க் முடியும். ஆனா ஒரு சூடோ வர்க்கர் வந்து ஃபோக்கஸே வைக்காம ரொம்ப கேஷுவலா ஸ்டடி பண்றதுனால அவங்க படிக்க வேண்டிய டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டோட இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கிறதுனால குறைஞ்ச டைம்ல அவரால் வர்க்க முடிக்க முடியும். கம்மியான டைம்ல வர்க்க முடிச்சிட்டு அவரோட லைஃபோட அதர் ஏரியாஸையும் என்ஜாய் பண்ணுவாரு. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் தி பெஸ்ட் சோர்ஸ் அவைலபிள். ஸ்டூடண்ட்ஸ் எப்பயுமே படிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்கிறதுனால தான். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு அவங்க கிட்ட நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்காது, இல்லனா சில நேரத்துல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட நடத்துற டீச்சர்ஸோட மெத்தட்ஸே உங்களுக்கு புரியாது. அதுவும் மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் இல்லனா மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு நீங்க
ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சோ உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர் இல்லனா நீங்க ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர் கிட்ட டியூஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லனா இந்த கொரோனா வைரஸ் லாக் டவுன் பீரியட்ல ஒரு ஹைலி குவாலிஃபைட் மேக்ஸ் டீச்சர் கிட்ட இருந்து கேஜில இருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து கியூமேத் மூலமா ஆன்லைன் கிளாसेस எடுத்துக்கலாம். மத்த ஆன்லைன் கிளாसेस மாதிரி இல்லாம நீங்க உண்மையிலேயே மேக்ஸ் நல்லா கத்துக்கணும்னு நினைச்சீங்கனா உங்களுக்குன்னு தனியா ஒரு லைவ் டீச்சர் வந்து 1-on-1 செஷனை வெப்கேம் மூலமா ஆன்லைன்ல எடுப்பாங்க. இவங்க மேக்ஸ் ஃபன் வேல டீச் பண்றதுனால உங்களுக்கும் இன்ட்ரஸ்டா இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸும் இருந்ததுனா அந்த டீச்சர் கிட்ட அப்பவே கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கியூமேத் மூலமா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூசுவலா 95% க்கு மேல ஸ்கோர் பண்றதா சொல்றாங்க. உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரஸ்ட் இருந்ததுனா 6ல இருந்து 16 இயர்ஸ் குள்ள இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கியூமேத் மூலமா கோடிங் கிளாसेसும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா இந்த கிளாसेस உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். கியூமேத் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து ஒலிம்பியாடையும் கண்டக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சோ மேக்ஸியும் கோடிங்கையும் ஒரு நல்ல டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து கியூமேத் மூலமா ஒரு ஃப்ரீ ட்ரையல புக் பண்ணி knowledge gain பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க காலையில எழுந்திருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன படிக்கலாம் இல்ல என்ன பண்ணலாம்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வர்க் இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரு பிளானே இல்லாம இருப்பாங்க. இந்த கிளாரிட்டி அவங்க கிட்ட இல்லாததுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே அவங்களோட ஒர்க்கை பிளான் பண்றது நல்லது. உங்ககிட்ட ஒரு பிளான் இருந்ததுன்னா காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆன உடனே என்ன பண்ணலாம்னு அப்ப உட்காந்து யோசிக்காம டைரக்டா இததான் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால வர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆத்தர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஒரு சின்ன டைரியும் கேலண்டரும் இருக்கணும்னு சொல்றாரு. இது பிசிக்கல் காப்பியாவும் இருக்கலாம், இல்லனா உங்களோட போன்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்க பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டும் அதோட டெட்லைன் டேட்ஸ் கேத்த மாதிரி உங்களோட வர்க்கையும் எந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 5 minutes நோட் பண்ணதுனால எதை பத்தியும் யோசிக்காம ஈஸியா உங்க டைமை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ உங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டைமை மேனேஜ் பண்றதுக்கும் இந்த 5 minutes பிளானிங் மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 4, அவாய்ட் ப்ரோகாஸ்டினேட்டிங். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி எல்லாராலையும் பிளான் பண்ண முடியும், ஆனா பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அதுதான் நிறைய பேரால பண்ண முடியாது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா எல்லா ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ரோகாஸ்டினேட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவங்களும் ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்றதுல மாஸ்டரியை அச்சீவ் பண்ணல. ஆனா இந்த ப்ரோகாஸ்டினேஷன் நேச்சுரலான ஒரு விஷயமா இருந்தாலும் டாப்பர்ஸ் வந்து அதை கரெக்டா மேனேஜ் பண்றதுனால அவங்களால மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ண முடியும். இது அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஒன்னு ஐடென்டி ஃபைண்ட் தி ரீசன் ஆஃப் ப்ரோகாஸ்டினேஷன். ஒரு விஷயத்தை பண்ணணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வர்க்கை பண்ணாம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீசனை ஆத்தர் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்க சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஒரு ரீசனா காட்டி நீங்க ப்ரோகாஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. இப்படி பண்ணா நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிடுவேன்னு அலர்ட்டா இருந்து அதை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க 2-minute ரூல கூட ஃபாலோ பண்ணலாம். 2-minute ரூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எந்த வர்க்கை பண்ண போறீங்கனாலும் அதோட 2-minute வெர்ஷனை கிரியேட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு தான் அந்த வர்க்கை பண்ண போறேன்னு உட்காந்து வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 minutes மட்டும் அந்த வர்க்கை பண்ணிட்டு எழுந்து போக உங்களுக்கு மனசே வராது. ச்சே, நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இதை விட அதிகமா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்ண போற வர்க் வந்து பெரிய வர்க்கா இருக்கிறதுனால நீங்க ப்ரோகாஸ்டினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அதோட 2-minute வெர்ஷனை கிரியேட் பண்ணி ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. சோ சூடோ வர்க் பண்ணாம டீப் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5-minute பிளான் மூலமா உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணி கரெக்டான சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு ப்ரோகாஸ்டினேட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரைட் ஏ ஸ்டூடெண்டா மாறலாம். இதெல்லாம் வந்து ஹவு டு பிகம் எ ஸ்ட்ரைட் ஏ ஸ்டூடெண்ட் பை கால் நியூபோர்ட், இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இதோட ஃப்ரீ ஆடியோ புக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆடிபிளோட ஃப்ரீ ட்ரையல் மூலமா நீங்க லிசன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த நியூ வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.